ஹாய் டார்லிங்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எண்ணெய் தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எண்ணெய் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ கேரட் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ஃபேஸ்க்கு. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையானது ஒரு கேரட், அப்புறமா அது மேலே கொஞ்சம் சீவுறதுக்கான ஒரு அது என்ன சீவல்னு வச்சுக்கலாமா, ஓகே. எனிவேஸ், ஸோ இது வந்து நம்ம கிரேட் பண்ணுறதுக்காக, அது வந்து கோக்கனட் ஆயில், ஓகேங்களா? பியூர் கோக்கனட் ஆயில், ஓகேங்களா? அதில் வந்து நம்மளுக்கு ஃபேஸ்க்கு தேவையான அளவு, ஒரு சிரம் அளவு நம்மளுக்கு போதும். ஸோ அதோட ஹாஃப் பாட்டில் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ சீ. ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கேரட்டை, மேலே வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மட்டு அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா அதெல்லாம் கட் பண்ணி மேலே அதெல்லாம் சீவி க்ளீன் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? நீங்கள் முழுசாக, ஐ மீன் பாதி பாதியாக கட் பண்ணி போடலாம், பட் ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர், ஐ ப்ரிஃபர் திஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க. கிரேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா, அப்புறமா பாதி கோக்கனட் ஆயில் வந்து அந்த கடாயில் போட்டு, அதுக்கப்புறமா இந்த கேரட், திருவின கேரட் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அதில் போட்டு நல்லா இது பண்ணுங்கள். அந்த ஆயில் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரேஞ்ச் கலரில் இருக்கும். அண்ட் ஐ ப்ரிஃபர் கிளாஸ் கண்டெய்னர். நீங்கள் வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லைன்னா வேறு எதுலேயும் ஸ்டோர் பண்ணாதீங்க, கிளாஸ் கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டீல் கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பட் ஐ ப்ரிஃபர் கிளாஸ் கண்டெய்னர். பார்க்க ஹனி மாதிரி இருக்குல்ல, பட் ஆனால் மாத்தி யாரும் குடிச்சிடாதீங்க, வயிறு கழிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் அதில் இருக்குது. ஸோ அதை இன்னும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி அதை ஃபார் டுடே லைக் ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் ஹேர் ஆயில் ஆல்சோ. ஸோ இதோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வந்து போக 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 லாஸ்ட்டில் வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஆயிலோட பெனிஃபிட், இது யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அண்ட் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆயில் வந்து நான் கோக்கனட் கேரட் ஆயில் வந்து நான் கோக்கனட் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் ஆல்மண்ட் ஆயில் ஆல்சோ, ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், லைக் ஒரு 2 drops or 3 drops, ஓகேவா? அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து 1 month to 1.5 month தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் ஹேருக்கு எந்த ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆயில் கூடவும் நீங்கள் ஆட் பண்ணி ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்ணுறதால உங்கள் ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸாக இருக்கட்டும், டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், அப்புறமா அந்த ஃபைன் லைன்ஸாக இருக்கட்டும், ஏஜிங், சீக்கிரமே ஏஜிங் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது சீக்கிரமாக உங்களுக்கு ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது உங்களோட ரிங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறமா ஆக்னி இஷ்யூஸ், ஹெவி ஆக்னி இஷ்யூஸ், தென் உங்கள் ஸ்கின் வந்து ஆயில் டு ட்ரை ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் டு ஆயில் ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நார்மல் ஆகும், இட் பேலன்சஸ் யுவர் ஸ்கின், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கான அந்த க்ளோ கொடுக்கும், அப்புறமா ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஆயில் உங்களோட ஆல் ஓவர் பாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அண்ட் ஈவன் ஃபார் ஹேர் யூ கேன் அப்ளை. அண்ட் ஹேருக்கு வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரைனஸ் வந்து கம்மி பண்ணும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ட்ரை ஸ்கேல்ப் இருந்துச்சுன்னா அந்த ட்ரை ஸ்கேல்பையும் ரெடியூஸ் பண்ணும், ஓகேவா? பட் ஆனால் மேக் ஷுர் தட் யூ ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறச்ச வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் ஃபேஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் இன்னொரு விஷயம் பெருசாக அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னென்னா, நோ மேட்டர் வாட் யூ ட்ரை ஆன் யுவர் ஃபேஸ் ஆர் ஆன் யுவர் ஹேர், ஓகேங்களா? அது வந்து எந்த ப்ராடக்டாக வேணாலும் இருக்கட்டும், எந்த டிப்பாக வேணாலும் இருக்கட்டும், எந்த க்ரீம்ஸாக இருக்கட்டும், யார் சஜஸ்ட் பண்ணாலும் சரி, யார் உங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்கன்னு பண்ணாலும் சரி, உங்களோட ஸ்கின் உங்ககிட்ட சொல்கிறவங்களோட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ஸ்கின் மாதிரி இருக்கணும்ன்ட்டு எந்த இதுவும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து யார் சொல்லி நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் மேக் ஷுர் நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது வந்து ஹைலைட்டட் அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சின்ஸ் யூ ஆல் நோ தட் நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ கைஸ் அ குட் ரிசல்ட், ஓகேங்களா? ஆர் இது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக நிறைய அட்வைஸ் பண்ணலாங்கிறதுனால தான் ஐ ட்ரை மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பிகாஸ் ஐ காட் யூஸ் டு இட். நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணதுனால மை ஸ்கின் அண்ட் மை ஹேர் இஸ் லைக் அட் அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது அதுக்கு அடாப்ட் ஆகிச்சு. ஸோ அதனால் எனக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் ஐ கேன் ரெக்கவர் ஃப்ரம் இட் வெரி சூன், ஓகேங்களா? பட் ஆனால் எல்லாராலையும் முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ் 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 மேக் ஷுர் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் எந்த நேச்சுரல் ரெமடிஸ் ட்ரை பண்ணாலும்
please make sure that you guys do a patch test before a long term thing. Okay, so if you want to apply it, you can apply it. Okay, so this is vitamin E, I add panala because vitamin E is not available. Okay, so just so idu vandu na kaiyila apply panna poradhu kedaiyadhu. I have a jade roller, so idu vandu na I bought it from insta page la dhaan. Avanga peru vandu butterfly beauty bliss appdi solittu avanga page oda peru. So from her I bought this. So in the jade roller ku solitte oru eppdi solradhu thaniya ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ லைக் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி என்னவோ எல்லாமோ இருக்குது. ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டு தான் ஐ ஸ்டார்டட் யூஸிங் திஸ். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் மசாஜ். அண்ட் உங்களுக்கு இந்த ஜேட் ரோலர் பற்றி தெரியணும்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் கோ அண்ட் செக். அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஐடி, கிளியும் நான் டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஜெயிட் ரோலர் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும் அண்ட் பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாகும் அண்ட் ரிங்கிள்ஸ் கம்மி பண்ணும் அண்ட் பூஃபி ஐஸ் வந்து கம்மி பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த எனி க்ரீம், இது வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. யூ கேன் யூஸ் எனி க்ரீம் ஆர் எனி சிரம் ஆர் எனி திங் யூ கேன் யூஸ். இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கேன், ப்ளீஸ் கோ அண்ட் ஹாவ் அ லுக். ஓகேங்களா, சரி சார். ஸோ இதை வந்து நம்ம ஹேர் ஆயிலாகவும் அப்ளை பண்ணலாம். இருங்க ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து இதில் ஆட் ஆன் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா இப்போ நம்ம கேரட் சிரம் பண்ணோம் இல்லையா, லைக் கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் டெய்லி ஒரு கேரட் ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் க்ளோ ஆகும், இன்னும் ஃபேர்னஸ் கொடுத்து இன்னும் பிங்கிஷ் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த கேரட் கூட நீங்கள் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் வில் ஒர்க் ஆஸ் அ பிளட் பியூரிஃபயர் மாதிரி. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி குடிக்கிறதுனால உங்கள் ஸ்கின் டோன் வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிடும், உங்களோட காம்ப்ளெக்ஷனே வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, பட் மேக் ஷுர் யூ டூ இட் ரெகுலர்லி. பட் இந்த ட்ரிங்கை வந்து ஏதாச்சும் ஒரு மீலுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும், எம்டி ஸ்டமக்கில் இதை நீங்கள் வந்து குடிக்கக்கூடாது. ஸோ எம்டி ஸ்டமக்கில் குடிக்காமல் ஏதாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைனா லஞ்சோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர். ஓகேங்களா, ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்கன்னா வயிற்று பிறக்கும் அதனால. ஓகே, ஸோ இதுதான் நான் ஆட் ஆன் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அண்ட் எவ்ரிபடி சாரி டு கட் இன். அண்ட் இப்போ அங்கே கண்டினியூ பண்ணுவாங்க. திஸ் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை வேறு ஏதாச்சும் டிப் வேணும்னாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஓகேங்களா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். பை.